வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் வந்து தோட்டத்தில் கொடி காய்கறிகள் போட்டிருப்பீங்க, பாகக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி எந்த கொடி காய்கறியாக இருந்தாலும் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை பிஞ்சிலே வந்து காய் வந்து வெம்பி போகிறது. இதற்கு வந்து முதல் காரணம் சரியான உரமிடல் இல்லாதது ஒரு காரணம். சரியான கால இடைவெளியில் நீங்கள் உரமிடணும், அதே மாதிரி சரியான கால இடைவெளியில் பூச்சிக்கான மருந்து தெளிக்கணும். என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை உரம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி காய்கறிகளுக்கு நம்ம கொடுக்கலாம். இயற்கை உரம்னா சாணம் உரம் வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம். சாம்பல் அதுவாக இருந்தாலும் நல்ல மட்கையாக சாம்பலையும் வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து கொடுக்கக்கூடாது. ஒரு முறை வந்து நீங்கள் இந்த உரம் கொடுத்தீங்க, மாட்டு சாணம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் சாம்பல் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா நல்ல உரம் இருந்தால் தான் அந்த கொடியில் வந்து காய்க்கிற காய்கள் வந்து சரியாக பிடிக்கும். அதனால் முதல் காரணம் சரியாக உரமிடணும். உரமிட்டால் இந்த மாதிரி பிரச்சனையை பாதி அளவுக்கு தவிர்க்கலாம். அதிகமாக வந்து பூச்சி தொந்தரவு இல்லாமலும் பார்த்துக்கணும். அதிகமாக வந்து பூச்சி இருக்குது அப்படின்னா வேப்பெண்ணெய் கரைசலில் வந்து இங்கே தெளிங்க. வேப்பம் புண்ணாக்கு கூட தண்ணியில் கலந்து கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்பம் புண்ணாக்கு ஒரு சிறிதளவு எடுத்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு மேலாக தெளித்து விடலாம். அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ணும். அதிகமாக எறும்பு இல்லாத வரைக்கும் பார்த்துக்கணும். எறும்பு வந்து பூக்களை கடித்து சேதப்படுத்துறதுனாலையும் சரியாக பிஞ்சு பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரலாம். பாருங்க, இது வந்து எங்கள் வீட்டு பார்க்கக்கூடிய நிறைய வந்து குட்டியாக வந்து காய்ச்சிருக்கு. பெரிய அளவுக்கும் காய்கள் வந்து ஓரளவுக்கு கிடைக்கி இவன் ஓரளவுக்கு ஒரு இதில் ரெண்டு நான் வச்சுருக்கிறேன். இதே ஒரு கொடி வச்சுருந்தா இன்னும் அதிகமாக நல்லா வளர்ந்துருக்கும். நான் வந்து ஒரு ட்ரெயில வந்து ரெண்டு பாக்கா கொடி வந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து காய் வந்து வந்திருக்கு. சரியாக நீங்களும் அதே மாதிரி உரமிட்டு பூச்சி மருந்தும் தெளித்தீங்க அப்படின்னா சரியாகும். பூச்சி பிரச்சனை அதிகமாக இருந்தால் வேப்பெண்ணெய் கரைசல் வேப்பம் புண்ணாக்கு வந்து பயன்படுத்துங்க. அதுக்கு பயிரூக்கியாக நீங்கள் என்ன கொடுக்கலாம், பூவெல்லாம் இருக்கும் சரியாக பிடிக்கணும் அப்படின்னா தேமோர் கரைசல் வந்து நீங்கள் தெளிக்கலாம். தேமோர் கரைசல் எப்படி போடுறது அப்படிங்கிறத எப்படி நம்ம ரெடி பண்ணணுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த மாதிரி தேமோர் கரைசலை கூட நீங்கள் ரெடி பண்ணி தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பிஞ்சு உதிர்கிற பிரச்சனை வந்து குறையும். என்னுடைய அனுபவப்படி சரியான உரமிடுதல், ஏதாவது ஒரு இயற்கை உரம் வாரம் ஒரு முறை கொடுக்கணும். மண் கலவையிலையும் நீங்கள் முதல்ல வைக்கும்போது நல்லா உரத்தை கலந்து வச்சிங்க அப்படின்னா இந்த இதுவே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு 75% பிஞ்சு உதிர்தலை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் சரியாகும். அதேமாரி எறும்பு உங்களுக்கு அதிகமாக பூச்சி தொந்தரவு இருக்குன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தெளிங்க. பயிரூக்கியாக நீங்கள் எதாவது தெளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தேமோர் கரைசல் தெளிக்கலாம். அதுவும் கூட இந்த பிரச்சனைகளை சரியாக்கும். பாருங்கள், இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஈல்டு எடுக்கலாம். கொடி காய்கறிகள் ஏன்னா ஓரளவுக்கு செடி கூட ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துருவோம். கொடி காய்கறிகள் அப்படிங்கும்போது அதிகமாக நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை இதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸியான முறையில் நம்ம தோட்டத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே நல்ல காய் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.